இந்த தேர்தலில் ஒரு உண்மையிலே ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மக்கள் பிஜேபியை நிராகரிச்சிட்டாங்க சப்ஸ்டான்சியலாக. அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறது? ஏன்னா தவறான மரத்தில் காய்த்த நல்ல கனி அப்படின்னு சொல்கிறதோ, அவர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்கிறதெல்லாம் உடன்பாடு. இங்கே வாஜ்பாய் காலத்தில் நரேந்திர மோடி இருந்திருந்தான், வாஜ்பாயை விட ரொம்ப தன்மையான ஒரு மாதிரியான போட்டிருக்கு. வாஜ்பாய் இப்போ இருந்திருந்தாருன்னா ஒருவேளை நரேந்திர மோடியை விட அக்ரெசிவான ஆளாக இருந்திருப்பார். இது இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னால் நிற்கிற ஒரு ஆளை மட்டும் பார்க்குறாங்க, அம்பை மட்டும் பார்க்குறாங்க. எய்தவன் ஒருத்தர் இருக்காங்க, எய்தது ஆர்எஸ்எஸ், வாழ்வாதார பிரச்சனைகள் அவங்களுடைய நிலைமைகளில் இருந்து, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி இருந்து, எல்லை பாதுகாப்பாக இல்லை, பக்கத்து நாடுகளோடு உறவு இல்லை, இந்தியாவினுடைய மக்களுக்கு ஒரு சமூக அமைதி இல்லாமல் பதட்டத்தை அரசாங்கம் உருவாக்குது, புல்டோசரை பயன்படுத்துறது வந்து யாருக்கு எதிராக வேணாலும் இருக்கான், சட்டம் ஒழுங்க அவங்க வெறுமனே ஆயுதத்தின் மூலம் மட்டுமே டீல் பண்ணுறது அப்படின்னு அவங்க கூறியிருக்காங்க என்று. அதே போல் இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள எந்த நேரமும் ரத்து செய்து விடலாம் என்கிற பதட்டமெல்லாம் மக்கள்கிட்ட இருந்தது. எனவே மக்கள் எல்லாம் அதுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய செய்திகளையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் க. கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தோழர், இப்ப வந்து மக்களே வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. ஆட்சி வந்து அமைக்க போது யாருன்னு, ஏற்கனவே மோடி வந்ததுக்கே பழைய காரியங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காரு, ஆனா இப்ப வந்து ஆட்சி வந்து அமைக்க போறது யாரா இருக்கும்? சில மதச்சார்பற்ற கட்சிகள், அடிப்படையில் மதச்சார்பற்ற கட்சிகள், அவங்க எடுத்த ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளின் காரணமாக அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக பாஜகவோட சேர்ந்திருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் இந்தியா கூட்டணியினால் ஆட்சி அமைக்கிறது சாத்தியமே கிடையாது. பிஜேபிக்கு தனித்து ஒன்றும் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகளை வச்சு தான். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு. இப்படி சந்திரபாபு நாயுடு கடந்த காலத்தில் இந்த மதச்சார்பின்மைக்கான போராட்டத்தில் கூட நின்றவர். இப்போ அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க கட்சி மட்டுமே ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். எனவே அவருடைய 16 சீட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பூஸ்டாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கும். ஆனால் அவங்க என்ன நிலைப்பாடு உடனடியாக எடுக்க போகிறாங்க என்பது தெரியல. எனவே ஆனால் இந்தியா கூட்டணி ஒரு ஆட்சி அமைப்பதற்கான எந்த வாய்ப்புகளையும் விட்டுவிடக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆட்சி அதிகாரத்தின் கையில் வந்த பிறகு அவங்க இப்போ இருக்கக்கூடிய அவங்க கூட்டாளிகளை உடைப்பாங்க, சதைப்பாங்க. இப்போ சிவசேனா மாதிரியான கட்சிகளையே அவங்க சதைச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை. பிறகு அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக நாங்கள் வந்து கண்ட்ரோலில் வந்துட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ இந்த தேர்தலில், இந்த தேர்தலில் ஒரு உண்மையிலே ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத விட ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு, எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதிகாரம் கையில் இருந்தால் திரும்பவும் எல்லா ஊடகங்களையும் அவங்க கைப்பற்றுவாங்க. நம்ம இப்போ பார்த்தோம்ல ஊடகங்கள் எந்த அளவுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 35% சீட்டு வாக்குகள் வர, நீங்கள் 400 சீட்டை வந்து பிஜேபி கிராஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அப்போ இந்த பின்னணியில் அதிகாரத்தினுடைய எல்லா கைகளும் அவர்கள் கையில் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது வந்து இந்தியா கூட்டணி கையில் வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற வாய்ப்பை பார்க்குற போது உடனடியாக நிதிஷ்குமார் பேசியிருக்கிறது அல்லது சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் உடனடியாக இருக்கிற மாதிரி தெரில. பட் எனிவே இன்றைக்கி
ஒரு 7-8 மணி வாக்கில் உடனடியாக யார் அமைச்சரவை அமைக்கப் போகிறார்கள் என்பது குறித்து தெரியும். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த என்டிஏ கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தெரியுது. அண்ணாமலை வந்து ரீசெண்டாக வந்து இந்திய குடியினர் ஜெயிக்காது, 40-39 கூட வின் பண்ண முடியாது, பாஜக மட்டும்தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வாய் உதரலாம் விட்டுட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அண்ணாமலைக்கு இப்போ எதுவுமே இல்லாத போது எப்படி தோணும்? இந்த பெருமைகளே வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட பல்வேறு ஹைப் ஒரு அவங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டால் நீங்கள் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னால் போட்டியிடும் போது நம்ம வெற்றி பெறுகிற தொகுதிகளே சொல்லுவோம், அல்லது மெஜாரிட்டி வெற்றி பெறுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து மதுரையில் இருந்தார்னா தென் தமிழகத்தில் அடுத்த முறை திராவிட கட்சிகளில் இருந்து ஒருத்தன் கூட, அந்த ஒருத்தன்கிறத நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், அதாவது ஒருமையில் எவனும் எம்பியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது வந்து இதில் நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கிற யாரும் கோயம்புத்தூரில் குறிப்பாக திமுகவுக்கு டெபாசிட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதோ, இது எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு பிஜேபி ஆதரவாளர்னு கூட சொல்ல மாட்டேன், மோடி ஆதரவாளர்னு நான் சொல்வேன். அப்படி சொன்ன ஒருத்தர் என்ன சொன்னார்னா, பாருங்க இவங்களுடைய பணக்கொழுப்பு எல்லா இடத்துலையும் வழியுது, அரசு கட்டடங்கள் முழுவதிலும் அவங்க ஒற்றி இருக்க போஸ்டர், இதனுடைய காசு எவ்வளவா இருக்கும் என்று சொல்லி பேசினேன். ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா ரிசோர்ஸும் அவங்க கையில் இருந்தது. தமிழ்நாட்டில் சில டிவி சேனல்களை அவங்க வச்சிருந்தாங்க, பிரதமரே ஒரு டிவி சேனலில் தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமாக அப்படி ஒரு பேட்டி கொடுத்தார். அதே போல் வந்து பத்திரிகைகளில், ஒரு தமிழ் பத்திரிகைகளில் மட்டும் ஒரு 3 பத்திரிகைகள் அவரை மட்டும் ஆதரித்து எழுதுவது, அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. அதே போல் நீங்கள் பாஜகவை பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வாராது வந்த மாமணி என்கிற முறையில் அவரை கொண்டாடினாங்க. ஸோ அதே போல் அவர் அதிகாரிகள் ஒரு பகுதி அவருக்கு அவ்வப்போது ஏராளமான தகவல்களை உண்மையும் பொய்யுமாக கொடுத்தாங்க. அதையெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக போராடுறவர், அவர் ஒரு 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 சோல் ஃபைட்டர், அவர் தனிப்பட்ட முறையில் இதை போராடி கொண்டு இருக்கிறார் என்றால் ஹைப்பெல்லாம் இது பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வாங்கியிருக்க ஓட்டுகளையும் கூட கரெக்டாக அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு கிடைச்ச ஓட்டை எதோட சேர்க்கிறது என்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இருக்கிற ஓட்டுகள் வந்து அது அப்படியே பிஜேபியினுடைய கணக்கில் சேர்க்க முடியுமா, டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டை இதில் சேர்க்க முடியுமா என்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. அவர் நிறையா சொல்லியிருக்காரு அந்த அந்த மாதிரி சொன்னதில் உதார் விட்டதில். அவங்க நீங்கள் நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தான் சிசிய கொடிகள், அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்தவங்களுக்கு தான் நரேந்திர மோடி தலைவர். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி. எனவே இப்போ நரேந்திர மோடி தானே இந்த 400 சீட்டுன்னு செட் பண்ணவர், எதுலேருந்து செட் பண்ணார், போனடவை விட குறைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மக்கள் பிஜேபியை நிராகரிச்சிட்டாங்க சப்ஸ்டான்சியலாக. அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறது? அயோத்தி இருக்கு, ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் ஏன் தோற்று போனாங்க? அப்போ அங்கே அவங்களுக்கு மாறி இருக்கணும்ல, அப்புறம் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை டேலி கூடி இருக்கணும்ல. இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டு இருக்குங்கிறத நான் இது பண்ணுறேன். அதாவது நிறைய கோயில் கிடையாது, பட் இஸ்லாமியர் வெறுப்பை அவங்க உச்சத்துக்கு கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, அதன் காரணமாக அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உத்தரப்பிரதேசலாம் அவங்க வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்த அந்த புல்டோசிங் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை புல்டோசர் வச்சு வீடுகளை இடிப்பதை அவர் வந்து அவ்வளவு தைரியமாக, நீங்கள் புல்டோசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் யோகிட்ட கற்றுக்கங்க அப்படிங்கிறது வந்து, இஸ்லாமியர் வீடுகள்லாம் புல்டோசரை வச்சு இடிப்போம்ப்பா, அதான்ப்பா யோகி நாங்கள் அப்படி. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை வன்முறையை தூண்டிவிட்ட பிறகும் அவங்க இங்கே இருக்காங்க. ஒருவேளை அதுவும் இல்லாமல் வெறுமனே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் மட்டும் இந்த ரெஃபரண்டம் அல்லது ஒரு ஓட்டு நடந்திருந்தால் நரேந்திர மோடி தோத்து போயிருந்துருவார். நரேந்திர மோடி ஹிம்செல்ஃப் டிஃபீட்டட். அவர் தனிப்பட்ட முறையிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். நீங்கள் ஒரு பிரதமர், அவர் வந்து 400 சீட்டு வாங்குவேன், அவர் தான் அந்த முகம்னு சொன்னபோது ஒரு 4 ரவுண்டு அவர் பின்தங்கி இருந்தார். அதுவும் மிக சாதாரணமான ஒரு கேண்டிடேட்டுக்கிட்ட, காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கிட்ட பின்தங்கி இருந்தார் என்பதை எப்படி பார்க்கிறது?
இப்போ ஓபியில் வந்து பாஜகவுக்கு சரிவு வந்து ஏற்பட்டிருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதில் இடையிலேயே இப்படி ஒரு சரிவை அவர்கள் சந்திப்பார்கள் என்று பல்வேறு பத்திரிகைகளும் எழுதியிருந்தாங்க. ஒரு உதாரணமாக இங்கிலீஷ் ஹிந்து என்ன எழுதியிருந்தாங்க, நம்ம லோக்கல் லெவலில் நமக்கு என்ன கான்டாக்ட் இருக்கு, நம்ம இங்கே தான் இருக்கோம். ஆனால் வர்ற விஷயங்களை வச்சு எழுதும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அகிலேஷும் ராகுலும் சாதாரண மக்களிடம் அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைக்க முடிஞ்சிருக்கு, அது தேர்தலினுடைய பேசு பொருளாக மாறிவிட்டது. எனவே ராமரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பாஜக அதை அந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதில் தான் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சவாலை இவங்களால எதிர்கொள்ள முடியல. ஸோ வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, மனிதனே கடவுளை எதுக்காக கும்பிடுறான், வெறுமனே மன திருப்திக்காக மட்டும் இல்லை, அது எல்லா செல்வங்களும் இருக்கிற ஒருத்தனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வயிற்றுப்பாட்டுக்கு இருக்கிறவன், படிப்புக்காக இருக்கிறவன், வீடு இல்லாமல் இருக்கிறவன், நோயால் இருக்கிறவன், இவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முக்கியம். ஸோ அகிலேஷும் ராகுலும் பெரிய அளவுக்கு தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோணும். இப்போ மீண்டும் பாஜக வந்து ஆட்சிக்கு வந்தா இந்தியாவோட நிலைமை என்னவா இருக்கும்? இல்லை, பழைய மாதிரியான சவடாலோட அவங்களால பண்ண முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய கேரக்டர் ஒன்று இருக்கு, அந்த கேரக்டர் வந்து மாறவே மாறாது. இப்போ சில பேர் கூட சொல்லுவாங்க, வாஜ்பாய் வந்து என்ன தவறான மரத்தில் காய்த்த நல்ல கனி அப்படின்னு சொல்கிறதோ, அவர் வந்து ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு சொல்கிறதுலாம் உடன்பாடு இல்லை. நீங்கள் வாஜ்பாய் காலத்தில் நரேந்திர மோடி இருந்திருந்தால் வாஜ்பாயை விட ரொம்ப தன்மையான ஒரு மாதிரியான தோற்றம் இருந்திருக்கும். வாஜ்பாய் இப்போ இருந்திருந்தார்னா ஒருவேளை நரேந்திர மோடியை விட அக்ரெசிவான ஆளாக இருந்திருப்பார். இது இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னால் நிற்கிற ஒரு ஆளை மட்டும் பார்க்குறாங்க, எது அம்பை மட்டும் பார்க்குறாங்க. எய்தவன் ஒருத்தர் இருக்காங்க, எய்வது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க, அதான் அவங்கவுங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த முறை அவங்க கடந்த முறை மாதிரி பண்ண முடியாது, அவங்க நினைச்சவங்க மாதிரிலாம் அவங்க பண்ண முடியும் என்று தோணும். மோடி வந்து ஜெயிக்காது, ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அந்த ஒரு மனநிலை இருந்துச்சு, எல்லாருக்குமே இருந்துச்சு, அது சம்மந்தமாக உங்களோட? இல்லை இல்லை, மக்களுக்கு வந்து மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் அவங்களுடைய நிலைமைகளில் இருந்து வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்ந்துட்டுருக்கு, எல்லை பாதுகாப்பாக இல்லை, பக்கத்து நாடுகளோடு உறவு இல்லை, இந்தியாவினுடைய மக்களுக்குள் ஒரு சமூக அமைதி இல்லாமல் பதட்டத்தை அரசாங்கமே வந்து உருவாக்குது, புல்டோசரை பயன்படுத்துறது வந்து யாருக்கு எதிராக வேணாலும் இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு அவங்க வெறுமனே ஆயுதத்தின் மூலம் மட்டுமே டீல் பண்ணுறது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க என்று, அதே போல் இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களில் அவங்க எந்த நேரமும் ரத்து செய்து விடலாம் என்கிற பதட்டமெல்லாம் மக்கள்கிட்ட இருந்தது. எனவே மக்கள் எல்லாம் அதுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பெரும் படையே அவங்களுக்காக வேலை பார்த்தது, இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகள் மொத்தமும் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்தாங்கங்கிறத விட மோடி அவங்க பாக்கெட்டில் இருந்தாருன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது ஒன்று. இந்தியாவினுடைய ஊடகங்கள், நான் என்ன கேட்குறேன், இதுக்கு மாற்றுக்கருத்து சொன்ன ஒப்பீனியன் போல் சொன்ன ஊடகங்களே கூட நிறையா இருக்குது, ஆனால் அது எதுவுமே நீங்கள் வெளியே வரவே இல்லை. ஏன் வரலை? இது மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஒருத்தர் போட்டதை இன்னொருத்தர் எடுத்து போடுறாங்க, அவர் போட்டதை இவங்க எடுத்து போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தேசபந்து லைவை யாரும் போடாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன், அதுதான் இது ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்தியிருக்கணும். ஆனால் அது ரொம்ப காலமாக அது கோமா ஸ்டேஜில் தான் இருந்தது, அது வந்து செலக்டிவ் ரெஸ்பான்சிவாக இருந்தது. நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது சொன்னால் அதை பற்றி கண்டுக்காமல் அது இருந்தது, அது வந்து திட்டமிட்டே பல வகையில் இன்றைக்கி பலரும் எழுதுகிறாங்க, அதன் மேலே நம்பிக்கையை நீங்கள் வந்து குலைச்சிருக்கக்கூடாது, குலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இவ்வளோ நாள் கழித்த பிறகு பதினோரு நாள் வரை நீங்கள் வந்து எதை போடல, எக்ஸாக்டு பர்சன்டேஜை போடல, அதுக்கு பின்னால் அவங்க கொடுக்கும்போது முதல் கட்டம் தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கு பின்னால் அவங்க போடும்போது அவங்க சொன்ன பர்சன்டேஜுக்கும் ஆக்சுவல் ஓட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 107,000 வித்தியாசம் இருந்தது. இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் சொல்ல முடியும். எனவே ஒரு பக்கம் பெருமுதலாளிகள், ரெண்டாவது இந்தியாவினுடைய ஊடக படை மொத்தமும் அவங்க கையில் இருந்தது, மூணாவது தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அரசு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அரசு அமைப்புகள் எதுவும் எல்லாமே அவங்க கையில் இருந்தது.
அதே போல் சோசியல் மீடியா, இதை தாண்டி அவங்க வச்சுருந்த சோசியல் மீடியா, 24 மணி நேரமாக அவங்க ஒரு உளவியல் தாக்குதலை இந்திய மக்கள் மீது உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். அவர் விஸ்வகுரு, உலகமே பாராட்டுது, நம்மளை நம்ம இந்தியா வந்து லீடராக போகுது அப்படின்லாம் சொன்னது, இது எல்லாம் சேர்ந்து வருகிற போது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எனவே இப்போவும் அவங்க வந்து உண்மையில் எதிர்கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய, ஆட்சி அமைத்திருக்க வேண்டிய ஒரு வெற்றியை ஒரு அவங்க இந்த ஈவில் டிசைன்ஸ் மூலமாக அவங்க அபகரிச்சிட்டாங்க என்று தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்த பிறகு தான் அவங்க வந்து, பட் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற்கனவே சொன்னாங்களே 200 கூட பிஜேபி தாண்டாது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த நிலைமை இருந்திருக்கும், அதனுடைய கூட்டணி வந்து நிச்சயமாக ஆஃபே மார்க்க தாண்டியிருக்காது. இப்போ மக்கள் வரிசையாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இடதுசாரிகள் என்ன செய்ய வேண்டும் என்று, தமிழ்நாட்டில் 4 ஜெயிச்சிருக்கோம், கேரளாவில் 1 ஜெயிச்சிருக்கோம், பீகாரில் 2 ஜெயிச்சிருக்கோம், ராஜஸ்தானில் 1 ஜெயிச்சிருக்கோம். இது எந்த வகையிலும் இடதுசாரிகளுடைய தியாகத்துக்கும் அல்லது அவங்க பார்த்த வேலைகளுக்கும் பொருத்தமானதாக நான் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் மக்கள்கிட்ட விமர்சனம் இருக்கலாம், அது என்ன விமர்சனம்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு, காது கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம கூடுதலாக நம்முடைய கோர் கிளாஸஸ், நம்முடைய அடிப்படையான வர்க்கங்களை, அதற்கு சேவை செய்வதை இன்னும் கூடுதலாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க என்று தான் பொருள். அதை இடதுசாரிகள் ஒரு சரியான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லெஃப்ட்டு அதுதான் வந்து ஐடியாலஜிக்கலி ஒரு ஆல்டர்னேட் இதை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் திமுக இந்த காலத்தில் நிச்சயமாக திமுக தலைவருடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயத்தை ரொம்ப வலுவாகவே முன்வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய எல்லா பேச்சுக்களும், தேர்தல் நேர பேச்சுக்கள் மொத்தமும் அவர் வந்து ஆன்டி பிஜேபி. தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக அதிமுக இருந்தால் கூட அவர் பிஜேபிக்கு எதிரான இதை வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி ஐடியாலஜிக்கலாகவும் சரி பல இடங்களில் வைத்தார் என்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா அப்படி ஒன்று பண்ண முடியும்னா, ஐடியாலஜிக்கலாகவும் பண்ண முடியும்னா, அது லெஃப்ட் பார்ட்டிஸ்னால தான் முடியும். பொதுவாக இந்த தேர்தல் ஒரு இந்தியாவுக்கு இந்திய மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு பாசிட்டிவான வெர்டிக்ட், இதெல்லாம் வந்து அதில் சிபிஎம்முக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. நான் நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வி ஆர் த கேட்டலிஸ்ட். நீங்கள் முத ராமர் கோயிலுக்கு ஒரு இன்விடேஷனை கொண்டாந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது, நாங்கள் வரமாட்டோம், இது உன்னுடைய பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் என்று வெளிப்படையாக சொல்லுகிற முதல் தைரியம் சிபிஎம் தான் இருந்தது. சீதாராம் யெச்சூரி தான் அதை சொன்னார். நீங்கள் காங்கிரஸுக்கோ அகிலேஷ் யாதவுக்கோ ஆம் ஆத்மி கட்சிக்கோ இது ஒரு பெரிய சிரமம். அவங்க ஃபாலோவர்ஸும் சரி, அவங்க தே தெம்செல்ஸ் பல நேரங்களில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நீங்கள் போட்டி போட்டு இந்த ஒரு 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 மத அதை என்ன சொல்கிறது, கடவுள் பக்தியை நாம் பயன்படுத்தலாமா என்று, ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின்னால் ரொம்ப ஃபேமாக அவங்க ரிஜெக்ட் பண்ணி அடித்தாங்க. ஸோ அந்த வகையில் லெஃப்ட்டு தான் அதை லீட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் மறுதளிக்காமல் இருந்திருந்தால், அல்லது உங்கள்கிட்ட கொண்டாந்து அவங்க பத்திரிக்கையை கொடுக்காம இவங்க தான் வரமாட்டாங்களே கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா, அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஈவன் காங்கிரஸோ அல்லது இதர கட்சிகளோ போகலாமான்னு ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை தானே, போகலாமே. அவங்களுடைய கம்யூனல் அஜெண்டாவுக்கு நம்ம போகலை, ஆனால் இதை வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது, மதத்துக்கு எதிரானதுன்னு அவங்க புரிஞ்சுக்க கூடாதே என்கிற முறையில் யோசிச்சுருக்கலாம். ஆனால் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் எங்கே வந்ததுன்னா, நீங்கள் வந்து சீதாராம் யெச்சூரி சிபிஎம் பொதுச் செயலாளர், நாங்கள் வர முடியாது, இது இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, எனவே வர முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் இது. ஸோ அது அதுதான் அது இவங்க மற்றவங்க இந்த நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு இனிஷியேட்டராக அது இருந்தது. பட் அது மட்டும் இல்லாமல் இதை லீட் பண்ணுற வேலையையும் சேர்த்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்று நான் கருதுகிறேன். சிபிஎம் அதனுடைய கோர் அஜெண்டா, உழுபவனுக்கு நிலம் சொந்தம், வீடற்றவனுக்கு வீடு சொந்தம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கு, நீங்கள் மக்களை ஒற்றுமைப்படுத்துவது, தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை, மக்களுடைய ஒற்றுமை என்கிற அடிப்படையான பிரச்சனைகளில் இன்னும் கூடுதல் கவனத்தோடும் வேகத்தோடும் புதிய மெத்தட்லையும் போக வேண்டியிருக்கு. நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையாங்கிறது பிரச்சனையே கிடையாது. பட் சோசியல் மீடியா இன்னைக்கு ஒரு பெரிய ஆயுதமாக நீங்கள் ரைட் விங் கையில் இருக்கு, மற்றவங்க கையில், மற்றவங்கெல்லாம் பலரும் எடுத்திருக்காங்க. பட் சோசியல் மீடியாலெல்லாம் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான். பட் லெஃப்ட் ஹாஸ் அ
அது அது அதுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பொறுப்பை அது ஏற்க வேண்டியிருக்கு. வரலாற்று நிர்பந்தம் அதன் மீது ஒரு பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிற முறையில் இடதுசாரிகள் தங்களை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு என்றதான் நான் நன்றி. நன்றி.